வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைக்காய்க்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 3 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் வாழைக்காய் பொரிக்கிற அளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோலை எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு 1/2 நேரம் ஊற வைங்க, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ ஊறுனா போதும். இப்போ இது நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. எண்ணெய் காயவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, வாழைக்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே போட்டுறேன். நிறைய வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 தான் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் வந்து எண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். முதலே போடலை, வந்து பட்டை கிராம்பெலாம் அரைச்சதுனால இப்போ தாளிக்கையில் போடலை. விருப்பம் இருந்தால் நீங்கள் தாளிக்கையில் கடுகுக்கு பதிலாக பட்டை கிராம்பு வந்து ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் சேர்க்கலை. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. மசாலா வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இதை சேர்த்ததுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ இதில் தனியாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட 3/4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணால் நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வாழைக்காயில் உப்பு இருக்குது, அதனால் உப்பு வந்து இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே பரட்டி விட்ருங்க. பரட்டி விட்டுட்டு நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரணும். ப்ரௌன் கலரில் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடியெல்லாம் போடக்கூடாது, ஓப்பன் நீட்டாகவே வச்சு நல்லா சுருள சுருள வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக வந்துடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான் அமர்த்திடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.